இயற்கையை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது நம்ம சேனல் பேனாமணி. நான் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய மதுரை அரசு சட்டக் கல்லூரியில புது பில்டிங் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. புதிய ஒரு 4 ஃப்ளோர்ல 4 அடுக்கு மாடி வந்துட்டு அமைச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். அப்படி பார்க்கும்போது நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு, ஸோ ஏன்னா அந்த பில்டிங் வந்து நம்ம பேஸ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதை பார்த்துட்டு இருந்தோம். எப்படா இந்த காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த பில்டிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப ஆர்வமாகவே எல்லாருமே, நான் உட்பட நான் மட்டும் கிடையாது, நம்ம மதுரை அரசு சட்டக்குள்ள படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து அதை கவனம் செலுத்திட்டு தான் இருந்தாங்க. என்னதான் ஒரு பக்கம் படிப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த காலேஜில் நம்ம படிக்க முடியுமா முடியாதா, அதாவது இந்த பில்டிங்காக நம்ம படிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து இடம் வந்து அவ்வளோவா கிடையாது, அதனால் என்ன சொல்ற கிளாஸ் நடந்தாலும் ஷெடியூல் பேஸ்டு தான் நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புது கட்டிடம் வந்துச்சு அப்படின்னா நிறைய இடம் கிடைக்கும் அப்படின்றப்போ நிறைய நேரம் வந்து நம்ம காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் அவர்ஸ் தான் வந்து நிறைய கிடைக்கணும்னாலும் நிறைய படிக்க முடியும் அப்படின்றதான் அல்டிமேட்டாக அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது நேற்று கிளாஸ் முடிச்சுட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த புது பில்டிங் பக்கம் போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் பின்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் கிளிப்பாக போடுறேன். அதில் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, நான் பார்க்கும்போது இந்த இடம் இதுக்கு அலாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே கலோக்கியலாக ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் வந்துட்டு ஸோ இந்த இனிமே வந்து அட்மிஷன் போட்டு வரக்கூடிய எல்லா பசங்களுமே வந்து என்னோட பார்வையில் கண்டிப்பாக கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த நியூ பில்டிங் வந்துருச்சு அப்படின்னா மதுரை அரசு கல்லூரி புதுப்பொழிவு பெறும். ஏன்னா அந்த அளவு சிறப்பு மிக விஷயங்கள்லாம் அங்கே உட்புகுத்திருக்காங்க. ஏன்னா மூட்கூட்டு ஹால்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. 4 ஃப்ளோர்ன்றப்போ நிறைய ரூம்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறதுக்கான வேக்கன்ட் நிறைய இருக்கு, ஓகேங்களா. அதனால இட பிரச்சனைன்றது பெருசாக வரவே வராது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கிளிப் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மதுரை அரசு தகவலுன்னு போட்டாலே என்னுடைய பழைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்குண்டான சூழல் வந்துருச்சு. அதில் அந்த வீடியோ அந்த காலேஜ்லாம் அந்த பில்டிங்லாம் டெமாலிஸ் பண்ணிட்டு இப்போ புது பில்டிங் இது பண்ணி இப்போ மே மாதம் அவங்கள்ட்ட லோக்கல் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா கேட்டதுக்கு வந்துட்டு எப்படியும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜூனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா டிசம்பரில் ஹேண்ட் ஓவர் பண்ணதான், காலேஜ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நேற்று போய் கேட்டதுக்கு வந்துட்டு ஜூனில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜூன்னா அட்லீஸ்ட் 1 மாதம்தான் இருக்குது. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாமே நாங்கள் வந்து ஃபுல்லாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையாகவே அவங்களும் கொடுத்து வச்சவங்க, நாங்களும் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் மதுரை அரசு சட்டக்குழுவை வந்து நான் இவ்வளோ தூரம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் மற்ற சட்டக்கல்லூரிகளோட இந்த அரசு சட்டக்கல்லூரி வந்து நகரத்தினுடைய மையத்தில் வந்து இருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து எளிதாக போய் நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளும் விதமாக மதுரை அரசு சட்டக் கல்லூரி இருக்குது. அதாவது அக்சசபிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாப்பாடு ஆகட்டும், ஹாஸ்டல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ராக்டிஸ் வைஸாக, ஓகேங்களா, அதை சுற்றி தான் நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஹைகோர்ட் ஒர்க் பண்ண ஹைகோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சீனியர்ஸோடைய ஆஃபீஸும் ஆல்மோஸ்ட் கேக்கினார் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள மெயின் ஸ்டாப் சிட்டியில வந்து உங்களுக்கு அமைஞ்சிடும். இந்த காலேஜில் நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஒரிஸுமே இருக்காது. இதுக்கு போய் கவலைப்படணும் அப்படின்னு நான் இப்போ லேப்காக சில வீடியோஸ் வந்து அதர்ஸ் காலேஜஸ்லேருந்து நான் வாங்கும்போது நடு காட்டுலன்னா காலேஜை கட்டி வச்சுக்க கொடுமைன்னா கொடுமைன்னு சொல்ல முடியாது. ஓகே, அது ஒரு சூழல்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரியான சூழல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் மதுரை அரசு சட்டக் கல்லூரி அப்படி கிடையாது அப்படின்றத நாங்கள் ஆணித்தரமா என்ன சொல்றது ஆணித்தனமா சொல்ல விரும்புகிறேன். பெருமையாவே பேசி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஐ மீன் என்ன சொல்றாருன்னா அட்மிஷனை ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே, நீங்க பாட்டுக்கு போட்டு விட்டீங்க பிரதர், என்ன பெருமையா போட்டு விட்டீங்க, நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணுவானுங்க. ஆனா அப்படின்னா கிடையாது. கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் காலேஜை வந்து கம்பேர் பண்ணும்போது மதுரை வந்து எவ்வளவோ ஒர்த்தான காலேஜ்ன்ற அப்படிதோ ஃபீல் பண்ணும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இது போக உங்களுக்கு இந்த கிளிப் போக இந்த என்ன சொல்றது காலேஜ் வந்து இனாகரேட் பண்ணும்போது, அதாவது வார்மிங் பண்ணும்போது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு புது வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவோம். அது யார் வராங்க, எந்த மினிஸ்டரோ,
இல்ல சீஃப் கெஸ்ட் யாரும் வருவாங்கன்னு தெரியாது. வந்து விநாயகர் பண்ணவனே அந்த டேவை செலிப்ரேட் பண்ற விதமா அன்னைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து ஒரு மெமரபுளா மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோவுமே உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வேற ஏதாவது விஷயம் வேணும், ஹாஸ்டல் பத்தி வேணும், இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் மதுரையை பத்தி தெரிஞ்சுக்கணும், மதுரை அரசு அலுவலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷனை வந்து கமெண்ட்ல வந்து தட்டி விட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த கேள்வியா இருந்தாலும் இன்ஸ்டா, டெலிகிராம், அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க தாராளமா வந்து எங்ககிட்ட ரைஸ் பண்ணலாம். அதுக்கான வே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்ஸா கொடுத்துருக்கேன், நீங்க தாராளமா அப்ரோச் பண்ணலாம். அந்த வீடியோ பாருங்க, நீங்களும் சந்தோஷப்படுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுல என்னடா சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்னா இருக்காங்க. நான் அதை பார்க்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்வா இருந்துச்சு. அதை நான் உங்க கூட பயந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக அந்த பதிவு தேனி நாட் காலேஜ் உடைய டீடெயில்ஸ் பிளாக் எல்லாமே ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி 1 or 2 days வந்து ரிலீஸ் ஆயிரும். அதே போல மதுரை அரசு சட்டக்குழுவினுடைய மாணவர்களுடைய விடுதி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, ஹாஸ்டல் எங்க போகணும், எப்படி போகணும், எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் எடிட் பண்ணி போறதுக்குமான சுச்சுவேஷன்ஸை வந்து பாக்குறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதை பத்தி ட்ரை பண்றேன், கண்டிப்பா நான் அதை பத்தி போடணும்னு எனக்கு என்ன இருக்கு. ஸோ ஹாஸ்டலை பத்தி கண்டிப்பா போறதுக்குமான விஷயங்களை என்னென்ன தடவுகளை எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா விலாகா எடுத்துட்டோ, இல்ல விலாகாவோ, இல்ல இந்த மாதிரி வீடியோ கிளிப்பாவோ, சம்திங் ஏதோ ஒன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்ல முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதாங்க நம்மளுடைய புதிய அரசு சட்டக்கல்லூரியினுடைய புது கட்டிடம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க, இது உள்ளே வந்த உடனே. ஸோ மேலே 4 floors இருக்குது, மேலே போகிறதுக்கு வே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் அந்த கேப் மார்க் இருக்குல்ல, அது வந்துட்டு லிஃப்ட்டுக்குண்டான ஸ்பேஸ். ஆமாம், கண்டிப்பாக லிஃப்ட் வரும்னு நினைக்கிறேன். 3 lifts இருக்குதுன்னு நினைக்கிறேன், 3 or 2 இருக்குது. ஒரு மொத்தம் 4 floors. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். என்னோட கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், என்னென்ன ரூம் எங்கெங்கே அலாட் பண்ணுறாங்கன்றதுனா ஃபர்தராக நமக்கு ஓப்பனிங் அப்புறம் தான் தெரியும். இருந்தாலும் உன்னோட கெஸ்ஸிங், ஏன்னா இந்த கட்டடத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் உள்ளே போனோமே. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, என்னைக்கிடா அந்த என்னைக்கிடா புது கிளாஸ் ரூமில் போய் உட்கார்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பையன் போகிறான் பார்த்திங்களா, இறங்கி அந்த இடம் வந்து லிஃப்ட் எடுக்கணுன்ன இடம். இது ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு, இது வந்து கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்பேஸ். மொத்த காலேஜ்லேருந்தும் இந்த இடத்த வந்து சென்டராக வந்து வச்சுருக்காங்க. உண்மையாகவே கல்ச்சுரல்ஸ்லாம் வச்சா சுற்றி எங்கேருந்தாலும் பார்க்கலாம், செம லுக்காக இருக்கும். ஸோ செம்ம நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிளானிங்னா. ஸோ ஃப்ளோரிங் எல்லாமே வந்துட்டு கிரானைட் போட்டிருக்காங்க ஜென்ரலாக. அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த ரேம்ப் மாதிரி சில ரெட் கலர், அது வந்துட்டு அதுவுமே மேலே போகிறதுக்கு தான், ஓகேங்களா? மீன் மேலே மீன்ஸ் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு. இதுதான் கிளாஸ் ரூம். இவ்வளோ பெரிய கிளாஸ் ரூம் உண்மையாகவே ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது போக ஆல்மோஸ்ட் இன்டீரியர் ஒர்க்னா முடிச்சிட்டாங்க. அந்த கபோர்டு ஒர்க்னா வயரிங் தான் பண்ணிட்டாங்க, சுவிட்ச் போர்டு மட்டும் கனெக்ஷன் கொடுத்து லைட் எதுனா கனெக்ஷன் கொடுக்கணும் அவ்வளோதான். டோர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க, அதுதான் ஒர்க் முடிஞ்சிச்சு. பார்க்கவே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் காலேஜ் மாதிரியே தெரியல, அந்த அந்த மாதிரி அட்மாஸ்பியரே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ரிச்சாக ரொம்ப ஈக்குவலன் டு ப்ரைவேட்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு உண்மையாகவே இந்த கல்லூரியை பார்க்கும்போது, இப்போ இருக்க இந்த கல்லூரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பழைய பில்டிங்க்கு, பழைய பில்டிங்கில் நாங்கள் பார்த்துருக்கோம்ல அது எப்படி இருந்துச்சு, அதுக்கு பதிலாக இப்போ கொண்டு வரது எப்படி இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய காலேஜும் வந்து பார்த்துருக்கோம், எல்லாமே அவுட்டரில் கட்டியிருப்பாங்க. போர் காலேஜ் நல்லாயிருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுடைய காலேஜ் வந்து பேக் சைடுங்க, அப்படியே அது பேக் சைடு டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கல்ச்சர் நடக்கிற ஆடிட்டோரியமாக இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இடத்துக்கு பின்னாடி, ஓகேங்களா? பின்னாடியும் ரேம்ப் கொடுத்துருக்காங்க, மேலே ஏறி போகலாம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு. ஸோ இது வந்து காலேஜுடைய என்ட்ரன்ஸில் வந்து வந்தோடனே லெஃப்ட் சைடில் 2 class rooms இருக்கும், பின்னாடி கிளாஸ் ரூம் இருக்குது, இது கிளாஸ் ரூம் தான் நினைக்கிறேன். ஸோ ரைட் சைடில் ஒரு 3 class rooms அந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கு. இந்த கிளாஸ் ரூம் எப்படா வந்து போய் உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே கிரேனைட் தான் போட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஸோ என்னடா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக பில்டிங் எடுக்கிற மாதிரி நீ சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த கட்டட இந்த புது பில்டிங் வந்தால் எவ்வளோ என்ன சொல்கிறது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இனிமேல் வர அட்மிஷன் போட்டு என்ட்ராகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும்
ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த பில்டிங் வந்துருச்சு அப்படின்னா இடம் இல்லை, இப்போ இருக்க பிரச்சனைங்க, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் பிரச்சனையை பற்றி, இடம் இல்லைன்றது ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பில்டிங் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இது நான் செமினார் ஹால்ன்னு நினைக்கிறேன், செமினார் ஹாலா இல்லை மூட் கோட் ஹாலான்னு தெரியல, ஆனால் சென்ட்ரலைசரி ஏசி போட்டிருக்காங்க அந்த ஹால்ஸ்க்கு மட்டும். ஸோ டொசிபான்னு நினைக்கிறேன் அந்த ஏசி மேலே போட்டிருந்தாங்க, அந்த மிஷின் இருந்துச்சு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன், அப்படியே போனோம்னா அந்த ரேம்பில் ஏறி போவேன், தேர்ட் ஃப்ளோருக்கோ செகண்ட் ஃப்ளோருக்கோ போவேன். ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஏன்னா எப்போது நமக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ, புது பில்டிங் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு தெரியும் எதாவது கிளாஸ் ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க, எதாவது ஸ்டாஃப் ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க, எதாவது எந்தெந்த இயருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். ரேம்ப்புமே நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோப்பாக, ரொம்ப செங்குத்தாக அந்த மாதிரினா இல்லை. இதை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக கொண்டு போக ரூமில் இந்த பில்டிங் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற காலேஜ்லேயும் மற்ற காலேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி மதுரைலா காலேஜ் வந்து மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அக்சஸபுளாக இருக்கும். அதுலேயும் இந்தளவுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியான பில்டிங் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பழைய பில்டிங்க்கு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி பழைய பில்டிங்க்கு ப்ளஸ் அந்த புது பில்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்படா அதில் நம்ம போய் உட்காந்து படிப்போம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க இந்த கொரோனா அது இதுன்னு வந்தனால இந்த பில்டிங், ஏன்னா டூரேஷன் டைமை விட தாண்டி தான் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க லோக்கலுக்கு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கேட்டதுக்கு வந்துச்சு ஜூனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூனுக்குன்னு ஒரு மாதம் தான் இருக்குது, எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். இது லிஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் நான் சொன்னது போல். ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணி காலேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் ஒரு வருஷம் இந்த புது பில்டிங்கில் படிச்சுட்டு போனால் கூட ரொம்ப திருப்திகரமாக செல்வோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. இது காலேஜோடைய பேக் சைட் பின்னாடி இருந்து பார்க்கலாம். அப்படி போனோம், நான் போவேன் பாருங்கள், அங்கே அந்த கோபுரம் மாதிரி வியூ கொடுத்துருப்பாங்கல்ல, கோட்ஸ் இல்லைனா இருக்கும்ல, அந்த வியூக்கு பெரிய கோபுரம் வந்து கொடுக்குறதுக்காக கம்பி கட்டி வச்சுருக்காங்க. இந்த வியூவே பின்னாடி இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைட் சைடில் தான் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போயிட்டுருக்கு, அங்கே தான் ஆடிட்டோரியமும் இருக்குது, அதில் தான் இப்போ காலேஜ்னால் நடந்துகிட்டுருக்கு. புது பில்டிங் மட்டும் வந்துருச்சுன்னா செம்மையாக இருக்கும். இது மாடிங்க, ஐ மீன் டெரஸ் மொட்டை மாடி, இங்கே எல்லாமே டைல்ஸ் வந்து என்ன சொல்கிறது தட்டோடு பதிச்சிருக்காங்க. ஸோ ரெட் கலரில் நம்ம தெரியும் தட்டோன்னா தெரியும்ல, கூலிங் டைல்ஸ்னால் கிடையாது, தட்டோடு தான் பதிச்சிருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடு போவேன், பேக் சைடில் அப்படியே போகிறேன் பாருங்கள். பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் இப்போ காட்டுறேன்ல, அங்கே தான் இப்போ கிளாஸஸ் நடந்துருக்கு. இப்போ அங்கே தான் அந்த இருக்கிற ரூமை வச்சு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் வந்துடுச்சுன்னா கிளாஸ் ரூமுக்கு ஸ்பேஸ் கிடச்சிரும், அது அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே இந்த இங்கேருந்து மொட்டை மாடிலேருந்து கீழே பார்த்தாலும் அங்கே ஈவெண்ட் ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா அப்படியே பார்த்தாலும் நீட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்லங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை கவர்மெண்ட் காலேஜ் இந்தளவுக்கு மதுரையில் அமையும் அப்படின்னு. அமைஞ்சிருச்சு, எப்படியோ சீக்கிரமாக ஹேண்ட் ஓவர் பண்ணி காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு வருஷம் அதில் படிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக மனமகிழ்வாக போவோம். ஏன்னா அதை ஏன்னா கட்டும்போது தெரியும்ல, நாங்கள் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பேஸ்மெண்ட்லேருந்து போகிறத பார்த்துட்டே இருந்தோம், எப்படா இதை படிப்போம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஏக்கத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த பில்டிங் அந்த ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக ரொம்ப ஜெயஞ்சாண்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருந்துச்சு இந்த கட்டிடம் பாருங்களேன். அது ரைட் சைட்லேருந்து பார்த்தா தமிழ் சங்கம், நம்மளுடைய தமிழ் சங்கத்துடைய வியூ தெரியும், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு கிளாஸ் நடந்துட்டு போது சும்மா தோணுச்சு அப்படின்னு வந்தேன், சரி நான் பார்த்ததை உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். இது ஒரு பதிவு தானே, இப்படி தானே வந்துச்சு, இது 4 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன மெமரபுளாக இருக்கும்ல அப்படின்றக்காக. இது என்ட்ரன்ஸ் ஃப்ரண்டேஜ், அதாவது ஃப்ரண்ட் சைடில் மேலே அந்த என்ன சொல்கிறது கோபுரம் மாதிரி வைக்கிறதுக்கு, அந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் அந்த கோபுரம் மாதிரி அமைப்பு வைக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. இது நம்ம இப்போ யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க பாதை, இப்போது போயிட்டு ஒரு வியூ நல்லா இருக்குல்ல.